Hi students, greetings from Success Education Academy. 12th Chemistry, Unit 8. அதனுடைய டாபிக் சால்ட் ஹைட்ரோலிசிஸ் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்க டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, வென் அன் ஆசிட் ரியாக்ட் வித் பேஸ், ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது? எ சால்ட் அண்ட் வாட்டர் ஆர் ஃபார்ம் அண்ட் த ரியாக்ஷன் இஸ் கால்ட் நியூட்ரலைசேஷன். ஒரு ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு அதில் ஒரு சால்ட்டும் வாட்டரும் நினைச்சுன்னா அது நியூட்ரலைசேஷன், அது ரெண்டே நியூட்ரல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது நியூட்ரலைசேஷன். ஸோ நார்மலாக அப்படிதான் நடக்கும். சால்ட்ஸ் கம்ப்ளீட்லி டிசோசியேட் இன் அக்வஸ் சொல்யூஷன். அந்த சால்ட் வந்து என்ன ஆகும்? கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகும் இதில் அக்வஸ் சொல்யூஷன் டு கிவ் தயர் கான்ஸ்டிடியூன்ட் அயன்ஸ். புரியுதுங்களா? அதோட கான்ஸ்டிடியூன்ட் அயன்ஸ் அதில் இருக்க கேட்டயனும் அயனயனும் கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும். அதில் ப்ரொடியூஸ் ஆன அயன்ஸ் வந்து என்ன ஆகும்? ஹைட்ரேட்டட் ஆகும். த அயன்ஸ் ஓ ப்ரொடியூஸ் ஆர் ஹைட்ரேட்டட் இன் வாட்டர். ஸோ ஹைட்ரேட்டட்னா அது கெமிக்கலாக வித் கம்பைன் ஆகிடும். யார் கூடனா வாட்டர் மாலிகூல்ஸ்குள்ள கம்பைனாகவே இருக்கு. அதான் த அயன்ஸ் ஓ ப்ரொடியூஸ் ஆர் ஹைட்ரேட்டட் இன் வாட்டர் இன் சர்டன் கேசஸ். சம் கேசஸில் நார்மலாக இதுதான் நடக்கும். நம்ம ஒரு ஆசிடும் பேஸாக ரியாக்ட் ஆகும்போது சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்கும். அந்த சால்ட் வந்து என்ன ஆகும்? அந்த தண்ணீரை ஃபுல்லாக டிசல்வ் ஆயிரும். அது அதோட கான்ஸ்டிடியன்ஸ் கேட்டயன் தனியாக ஆனயன் தனியாக போய் அந்த கேட்டயான ஆனயனை சுற்றி தண்ணி இருக்குது. கெமிக்கலாக தண்ணிக்குள்ளே கம்பைனாகவே இருக்குது, தண்ணி கூட கம்பைனாகவே இருக்குது. அதுதான் நார்மலாக நடக்கக்கூடியது. சர்டன் கேசஸ், ஸோ சில சமயங்களில் என்ன நடக்குது? த கேட்டையான் ஆனையான் ஆர் போத் ரியாக்ட் வித் வாட்டர் அண்ட் த ரியாக்ஷன் இஸ் கால் சால்ட் ஹைட்ரோலிசிஸ். இப்போ H2 எடுத்துக்கோங்க. H2ல என்னெல்லாம் இருக்குது? அது எப்படி இருக்கலாமா? H+ OH- எடுக்கலாமா? ஸோ இதுலேயும் ஒரு கேட்டையானும் இதுலேயும் ஒரு ஆனையானும் இருக்குது. நம்ம எடுக்க போகிற எந்த சால்ட்டாக இருந்தாலும் அந்த சால்ட்லேயும் இதே மாதிரி ஒரு கேட்டையா ஒரு ஆனயன் இருக்கும். இந்த கேட்டையானும் இந்த கேட்டையானும் இந்த ஆனயனும் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த கேட்டையானும் இந்த ஆனயனும் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, எல்லா சமயத்துலையும் ரியாக்ட் ஆகுமான்னு கேட்டால் எல்லா சமயத்துலையும் ரியாக்ட் ஆகாது. இன் சம் கேசஸ், சம் ஸ்பெஷல் கேசஸ், அதில் கிளியராக கொடுத்துருங்க. இன் சர்டன் கேசஸ் த கேட்டையான் ஆனயன் ஆர் போத் எய்தர் கேட்டையான் மட்டும் ரியாக்ட் ஆகும், இல்லை எய்தர் ஆனயன் மட்டும் ரியாக்ட் ஆகும், ஆர் போத் ரியாக்ட் வித் வாட்டர் and the reaction is called salt hydrolysis. சரியா? நமக்கு ஜெனரலா இந்த மாதிரி சொல்றோம், ஒரு ஏபிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் H2 கூட ரியாக்ட் ஆகும்போது இதுல இருக்க ஹைட்ரஜனை தனியா எடுத்துட்டு AH-னும் மற்றது OH-ஐ தனியா எடுத்து BOH-னும் நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஜெனரல் எக்யூஷன்ல சொன்னா இப்படிதான் சொல்லணும். சிம்பிளா சொல்லியாச்சுன்னா சால்ட் ஹைட்ரோலிசிஸ்னா என்னது? நார்மலா ஹைட்ரோலிசிஸ் நடக்கும்போது ஹைட்ரோலிசிஸ்னா பிரேக் டவுன் ஆஃப் த காம்பவுண்ட். அந்த காம்பவுண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகுது, பிரேக் ஆகுது, பிரிஞ்சு போகுது. When acid react with base, ஒரு ஆசிடு பேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது இட் கிவ்ஸ் சால்ட் அண்ட் வாட்டர். அந்த சால்ட் வந்து என்ன ஆகும்? அந்த வாட்டரில் கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகும். டிசோசியேட் ஆகுதுன்னா இப்போ நம்ம வந்து என்ன சொல்றது, சோடியம் குளோரைட் எடுத்தோம் அப்படின்னா வந்து NaCl எடுத்துக்கோங்க. இது வந்து வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணும்போது Na+ Cl- தனித்தனியாக போயிடும். இது தனித்தனியாக போயிடுறது மேக்சிமம் எப்படி இருக்கும்னா, இது வாட்டர் கூட ஹைட்ரேட்டாகவே இருக்கும். அதாவது இதை சுற்றி வாட்டர் மாலிகுல் இருக்கும், இதை சுற்றியும் வாட்டர் மாலிகுல் இருக்கும். நார்மலாக எப்படிதான் இருக்கும்? சம் கேசஸில் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எய்தர் வாட்டர் மாலிகுலில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இது கூட இதில் இருக்கக்கூடிய கேட்டையான் கூட ரியாக்ட் ஆகலாம். வாட்டர் மாலிகுலில் இருக்க நமக்கு H+ OH- இருக்கும். இது ரெண்டும் ரியாக்ஷன் நடத்தலாம், அதே மாதிரி இது ரெண்டும் ரியாக்ஷன் நடத்தலாம். நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ வேறு எந்த ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் அந்த கான்செப்ட்டுக்குள்ளேயும் நான் வரவே இல்லை. சில சமயங்களில் இந்த மாதிரிப்பட்ட ரியாக்ஷன் நடக்கும், சில சமயங்களில் இந்த மாதிரிப்பட்ட ரியாக்ஷன் நடக்காது. நார்மலாக நியூட்ரலாக இருக்கும். நியூட்ரலாக இல்லாத பட்சத்தில் எதை ரெண்டு கேட்டையான் மட்டும் பண்ணிக்கும், இல்லைன்னா ஆனையன் மட்டும் ரியாக்ட் ஆகும், இல்லைன்னா ரெண்டுமே ரியாக்ட் ஆகலாம். சிம்பிளாக இதுதான் வந்து என்னன்னா சால்ட் ஹைட்ரோலிசிஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.